News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். சென்னை மாநகராட்சி பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதிய வரிகள் இல்லாத பட்ஜெட்டை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி தாக்கல் செய்தார். 2015-2016 ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்டில் வரும் நிதியாண்டில் வருவாய் 4,630 கோடியே 98 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. செலவு 4,632.18 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் பற்றாக்குறைக்கு 1,20,00,000 ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சொத்து வரி மூலம் 600 கோடி ரூபாய் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என கூறி அடுத்தடுத்து 3 முறை திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வந்து ஒரு மக்கள் விரோத பட்ஜெட் ஆகும். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இன்றைய தினம் சென்னையில் எங்கு பார்த்தாலும் கொசு தொல்லை இருக்கு, காய்ச்சல்கள் இருக்கு, டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், பன்றி காய்ச்சல் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் குப்பைகள் எடுக்கிறதுக்கு லாரிக்கு கூட வர்றதில்லை. இதை பற்றி இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு